தமிழன் தெலுங்கு மொழிகளில் ரொம்பவே பிரபலமான நடிகையா வளம் வந்துட்டு இருந்தவங்க தான் காஜல் அகர்வால். இவங்க தமிழில் தளபதி விஜய், தல அஜித், சூர்யான்னு இப்படி முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள்லாம் பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகும். குறிப்பாக சினிமாவில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போதே இவங்க 2020 கௌதம் கிச்சலு அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு செய்தி கேட்டு இவங்களோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வாலுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற செய்தியை கேட்டதுமே பயங்கரமாக அப்செட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த தம்பதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறமா காஜல் அகர்வால் தொடர்ந்து நடிப்புல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில காஜல் அகர்வால் சில மாதங்களுக்கு முன்னாடி தாங்க கர்ப்பமா இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த ரசிகர்களும் பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வால் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அண்ட் போட்டோக்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் அவங்கள வந்து ரொம்பவே வந்து புண்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தாய் மெயினா அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரியான தோற்றத்துக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மீறி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வெளியிட்டுட்டு தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வால் நடிச்சிட்டு இருந்த படப்பிடிப்புல தொடர முடியாத சூழ்நிலையில அவர் அந்த படங்கள்லேருந்து விலகியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இப்போ வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஓய்வில் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கர்ப்பகால நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டோவாகவும் வீடியோவாகவும் வெளியிட்டிருந்தாங்க. ரீசெண்டாக கூட அவங்களுக்கு ரொம்ப விமர்சையாக வளைகாப்பு விழா நடத்தப்பட்டிருந்தது. அந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி ரசிகர்களை அதிக அளவில் கவர்ந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைக்காக அவங்க ரொம்ப அவங்களோட எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுக்கு காலையில் அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த தகவலை காஜல் அகர்வால் அவங்களோட தங்கை நிஷா அகர்வால் ரொம்பவே மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருந்தாங்க. அழகிய குழந்தையின் வரவால் தன் குடும்பம் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதாகவும் தாயும் செய்யும் பரிபூர்ண நலம் அப்படின்னு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் காஜலுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.